வணக்கம் வில்லவன் தொலைக்காட்சி நேயர்களே. அதாவது நம்ம இன்னை வந்து தெக்கன் கலரி, அதாவது அடிமுறை, நாடன் அடிமுறைன்னு சொல்லிய கலையை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து வணக்க சுவடை பற்றி பார்க்க போகிறோம். அனிஷ், நம்ம அதை பார்க்கலாமா? கண்டிப்பாக. ஆ சரி, இப்போ அங்கே போ. ஒன்றும் கிடையாது, சும்மா சும்மா இல்லைங்க. எல்லாமே கரெக்டாக கவனிச்சு சரியா. நம்ம வந்து விளையாட்டில் எப்போவுமே கலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வணக்க சுவடு, சரியா, ஒரு வணக்கம் பண்ணி தான் நம்ம தொடங்குவோம், சரியா, எப்போவுமே. இப்போ அந்த வணக்கத்தோடு எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம், சரியா. காலையில் சேர்த்து வச்சுக்க. இப்போ வந்து நிலை நிலைஞ்சனோன்னா ஃபுல்லாக முன்ன வார அடியை குவாரி அப்படி நிறுத்தி நிற்கணும், புரிஞ்சா? பண்ணலாமா? கலை சேர்த்துக்க. நிலை முட்டி பெண்டியாக இருக்க, பெண்டாக இருக்கணும், பார்வை நேராக முன்ன இருக்கணும், சரியா? பண்ணலாம் ஒரு வாட்டி கூட. கை செட்டாக வச்சுக்க. நிலை சரியா. இப்போ வணக்கம் எடுக்கலாம். இந்த வலது காலாக எடுத்து ஃப்ரெண்டில் வச்சு இன்னும் குவாரி உட்காந்து நேராக வணக்கம், சரியா? இது எல்லாருக்குமே நம்ம பண்ணுறோம் வணக்கம், ஓகேயா? அப்படியே எழும்பிவோங்க. இப்போ என்னென்னா இடது சைடு திரும்பி இடது எடுத்து பின்னாடி ஒரு வெட்டு, அப்படியே வலது சைடு பின்னாடி காலை இறக்கி வலது வெட்டு, அப்படியே அங்கே ஒரு வணக்கம், அப்படியே இங்கே திரும்பி பார்த்துவோங்க. மேல் தடா ஏறி குத்து, இடதுகை விட்டு வலதுகை விட்டு வணக்கம், மேல் தடா ஏறிடு, இடதுகை விட்டு வலதுகை விட்டு வணக்கம், மேல் தடா ஏறி குத்து, இடதுகை விட்டு வலதுகை விட்டு வணக்கம், மேல் தடா ஏறிடு, இடதுகை விட்டு வலதுகை விட்டு வணக்கம், கரடி வாரி இப்படி ஏறடி கரங்கி விட்டு உட்காந்து வணக்கம், ஓகே. அப்படி எழும்பி கால் சேர்த்துவோம், ஓகே. ஸோ இந்த வணக்கச்சோடு நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம புதுசாக வர மாணவர்கள் அவங்களோட இந்த விளையாட்டு கலை முழுமையாக பெற்று முழுமை அடைஞ்சு வர்றது வரைக்குமே நம்ம இந்த களத்தில் தான் நம்ம விளையாட போகிறோம். இன்றைக்கி இந்த இடத்த நம்ம நின்று விளையாடும்போது நம்மளை சுற்றி நம்ம இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் மதித்து அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வணக்கச்சோடு அடிப்போம். நான்கு திசைகள்லாம் சுற்றி பிரிந்து ஒரு வணக்கச்சோடு எடுப்போம். அந்த வணக்கச்சோடு ஆசான் முறை கொண்டு இந்த அஞ்சு பஞ்சபூதங்களையும் மதித்து நம்ம பண்ணக்கூடியது. அதுக்காக புது மாணவர்கள் யார் வந்தாலுமே முத முத கற்றுக் கொடுக்க வேண்டியது இந்த வணக்கச்சோடு தான். நம்ம எப்போ களத்தில் நம்ம இறங்கினாலுமே ஃபஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது இந்த வணக்கச்சோடு தான். அதுக்கப்புறம் நம்ம களத்தில் இன்னும் விளையாட்டு முடிஞ்சு நம்ம கிளம்பும் போதும் இந்த வணக்கச்சோடு போட்டு முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்புவோம். ஸோ இதை நீங்கள் வந்து களத்தில் வந்து படிங்க. இனி வரும் காலங்களில் நம்ம பல முறைகளை நம்ம பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.